டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வந்திருக்காங்க. இவர் ஒரு ஜோதிடர். ஜோதிடம் மட்டும் அல்லாமல் என் கணிதம், வாஸ்து, பெயரியல், கையெழுத்து, அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு பேர் சூட்டுவதிலும் ஒரு வல்லவராக இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஷோக்கு இன்னைக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்களுக்கும், என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. ஸோ லாஸ்ட் வீக் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, வாஸ்து வந்து வீடுகளுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்களா, இல்லைன்னா ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பல நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து வாஸ்து பார்த்து கட்டுறது உண்டா? பொதுவாக வாஸ்து அப்படின்னா வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு சில வாஸ்து முறைகள் இருக்குது, ஹோட்டலுக்குன்னு இருக்குது, ஃபேக்ட்ரிக்குன்னு இருக்குது. இந்த ஹோட்டலுக்கெல்லாம் கல்லாப்பட்டி எங்கே இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, இந்த வாஷ் பண்ணுற கை ஹேண்ட் வாஷ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி திரையரங்கம், அந்த மாதிரி ஃபேக்ட்ரி, இதுக்கெல்லாம் வாஸ்து கண்டிப்பாக உண்டு. இந்த வாஸ்து பிரகாரம் நீங்கள் சரியாக அமைச்சிட்டிங்க அப்படின்ட்டிங்கன்னா அந்த தொழில் ஸ்தாபனம் மிக பிரமாதமாக வெற்றிகரமாக நடைபெறும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம். ஃபோன் நம்பர் அதெல்லாம். ஹரிஷ், திருவனந்தபுரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க, யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்காக கேட்கணும் சார். ஓகே, சொல்லுங்க. உங்க பிறந்த நேரம், தேதி? 3/5/1994, காலையில 5:10 AM. ஓகே, பிறந்த ஊர் எங்க? திருவனந்தபுரம். ஓகே, இப்போ அங்க தான் இருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? எத்தனை மணிக்கு சார்? காலையில 5:10. காலையில 5:10. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். திருவனந்தபுரத்துல இருக்கீங்களா? ஆமா சார். ஆமா, ரெண்டு சமாச்சாரம் சார். ஒன்று வந்து எனக்கு எப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல எதிர்காலம் அமைக்கும். கை கேட்டினது வாய் கேட்டாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். நிறைய பேர் எனக்கு 7.5 பயமுறுத்துகிறாங்க, ஒரு சில பேர் ராகு திசைன்னு சொன்னாங்க. இதில் இருந்து எனக்கு எப்போ தான் சார் தீர்வு வரும்? வயசு பார்த்தீங்களா, 25 வயசு 3 மாதம் ஆகுது. எப்போ தான் எனக்கு தீர்வு வரும்? நீங்கள் ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கள். இதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? ஆமாம் சார், கரெக்ட் சார். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் சார். செப்டம்பர் 24 இருந்து புதிய தொழில், புதிய வாழ்க்கை, இது உங்களுக்கு பிரமாதமாக அமையும். இது எப்படி ஒரு ப்ரூஃப் கொடுத்தா நான் நம்புகிறேன் சார், இல்லைனா எனக்கு அது நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் உங்களை பார்க்கல. ஏன்னா டிவியில் இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்ருப்பீங்க. அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், இப்படிப்பட்ட அங்க லட்சணம் உடையவராக இருப்பீங்க. நான் சொன்னேன், இந்த உடல் உங்களுக்கு அமைப்பு இப்படி இருந்தால் நான் சொன்ன பலன் தான் நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? சரி சார, சரி. ஆகவே உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 24 இடமாற்றம் வரும். அதிக வருமானம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போக போகிறீங்க. கவலைப்படாதீங்க, வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சாரை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா அவரோட அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சுலைமேடு, நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அவரோட காண்டாக்ட் நம்பர் 9841594599. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 9789914277. லேண்ட்லைன் நம்பரும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 0442374005 அண்ட் 0444354059. அவரை நீங்கள் எப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னா டைமிங் சொல்கிறேன். மார்னிங் வந்து 9 to 1, ஈவினிங் வந்து 4 to 7. இந்த டைமிங் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் தாங்க சார் இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை வந்து மீட் பண்ணணும், அந்த மாதிரி டைமிங் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் பார்க்கறது நிறைய பேருக்கு ஒரு ஏதாவது, நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? என்னம்மா இப்போ 9 to 1, 4 to 7 1 to 4 வந்து கொஞ்சம் வயசாகி போச்சுங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்ததுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ கேள்வியை வந்து கேட்கணும் கண்டிப்பாக 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 எனக்கு கேள்வி பிசினஸை பார்த்துட்டு கேட்போமா, இல்லை நீங்களா கேள்வி? நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சிடலாம், உங்கள் இஷ்டமா. நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க, நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்யணும். ஓகே, காலர்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்கள் நேரம். திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும் அப்படிங்கறத உங்க கேள்வி, கரெக்டா? இவளுடைய ஜாதகத்துலமா லக்னத்தில் வந்து கேதுவும், 7 இடத்துல ராகுவும், குடும்பமாக்கு தனஸ்தானத்தில் போய் சனியும் செவ்வாயும்,
சூரியன் பகை பெறுவதும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டாவதுமா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பொது நிகழ்ச்சி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுறது அவ்வளோ நல்லதல்ல. வந்தவாசியில் தானே இருக்கீங்க, கவலையே படாதீங்க. தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பாஷா தெருவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த குழந்தையும் கூட்டு வாங்க. எளிமையான சில பரிகாரங்கள் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் திரு நாகேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் நான் எழுதி தரேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல உடம்பு தேரும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும், கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாங்க சார். இப்போது வீடு வாசல் அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து நேரம் காலம் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறீங்க, கோயில்களுக்கும் அந்த மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பாக கோயில்களுக்குன்னு ஒன்று ஒரு தனி வாஸ்து இருக்குது. அந்த கோவில்களுக்கு கருவறை எப்படி இருக்கணும், முன்னாடி இருக்கிற அந்த துவஸ்தம்பம் எங்கே இருக்கணும், வாசல் படி எங்கே அமையணும், சூரியனுக்கு எதிர்த்த மாதிரியா, சூரியனுக்கு பின்பக்கமாக எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த சுவாமி பெருமாளா அல்லது சிவபெருமானா அம்மனா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோயில் வாஸ்து இருக்குது. அதே மாதிரி அந்த கோயிலுடைய மதிர் சுவர்கள், அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்கள்லேயும் அந்த மூர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்தல விருட்சம் எங்கே வைக்கணும், அந்த கிணறு எங்கே இருக்கணும், இதெல்லாம் குளம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்கணும். திருப்பதியில் கூட பார்த்திங்கன்னா ஈசான்ய பாகத்தில் புஷ்கரணி இருக்கும். அதனால்தான் மிகப்பெரிய அந்த வாஸ்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கோவில் திருப்பதி. அதனால்தான் தன ஆகர்ஷணம் ஜன ஆகர்ஷணம், ஜன ஆகர்ஷணம் நிறைய பேர் வர்றது, தன ஆகர்ஷணம் நிறைய பேர் வர்றது. அதனால அந்த வாஸ்து கரெக்டா இருந்தா அந்த கோயில்கள் மிகப்பெரிய புகழ்பெற்ற கோயில்களாக மாறும். ஓகே, கண்டிப்பா. சாரோட காண்டாக்ட் நம்பர் இன்னொரு டே சொல்ற நோட் பண்ணிக்கங்க, 9841594599 9789914277, லேண்ட்லைன் நம்பர் 044-2374-0059 044-4354-0959. அதுக்கப்புறம் வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன், www.astroready.com. ஸோ காலர்ஸ் பார்க்கலாங்களா ஐயா? கண்டிப்பாம்மா. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்கள் சார், யாருக்காக பார்க்க போகிறீங்க? நான் பெங்களூர்லேருந்து சந்திரசேகர். ஓகே, யாருக்காக கேட்க போகிறீங்க சார்? உங்களுக்காக? எனக்காக தான் மேடம். ஓகே, சொல்லுங்கள், உங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கள். 28/8/1972. ஓகே, பிறந்த நேரம்? 6:30 காட்டல காலையில். ஓகே, பிறந்த இடம் எங்க? பிறந்த இடம் எங்க சார்? பெங்களூர். பெங்களூர். பெங்களூர்ல எங்க? பெங்களூர்ல. பெங்களூர்ல மஞ்சநாத் நகர் சார். வெரி குட், ரொம்ப சந்தோஷங்க. இப்ப எங்க இருக்கீங்க? பெங்களூர்ல. நான் மஞ்சநாத் நகர்ல தான் இருக்கேன். வெரி குட். ரெண்டு சமாச்சாரத்துக்காக நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க, ஒன்னு தொழிலும் வருமானமும், ரெண்டாவது எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு நல்லா தெரியும் சார். ஆனால் இரவில் படுத்த தூக்கம் வரல, ஏதோ ஒரு மனபயம் மன கிளேச்சம் எனக்கு இருக்குது. இது எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னே எனக்கு புரியல சார். ஆனால் ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவன், ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவன், இந்த தொழில் எனக்கு எப்படி சார் அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. மறுபடியும் நான் சொல்கிறேன் கேளுங்க. அது சரி சார், தொழில் பரவாயில்ல. இது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆச்சு சார், அது டிரைவர் பார்த்தி. அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு தார தோஷம் மங்கல்ய தோஷம்னு சொல்லக்கூடிய, லக்னத்திலேயே உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இருப்பது இரு தார தோஷம், அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், ரொம்ப தெள்ள தெளிவாக பேசுவீங்க, அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் 12 இடத்துல கேதுவும் 6 இடத்துல உங்களுக்கு ராகுவும் இருப்பது தார தோஷம் மங்கல்ய தோஷம். திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் திரு நாகேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்தா உங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா சென்னையில் நான் நுங்கம்பா ஸ்டேஷனில் இருக்கேன், கண்டிப்பாக வந்து பாருங்க. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ உங்களோட லைஃப் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இன்னும் மேன்மைப்படணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை வந்து நம்பர் 52/66 பாஷா ஸ்ட்ரீட் சுலைமேடு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணலாம். அண்ட் மீட் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9-1 அண்ட் ஈவினிங் 4-7. ஜோதிடம் மட்டுமே அல்லாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் கணிதம், வாஸ்து, பெயரியல், குழந்தைகளுக்கு பேர் சுற்றுறதுலையும் வல்லவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கையெழுத்தும் எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக போட்டீங்கன்னாக்கா அது உங்களோட லைஃப்ல வந்து மேன்மைப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் வந்து ஐடியாலாம் கொடுப்பாரு. ஸோ அடுத்த கால நீங்க கையெழுத்துன்னு போட சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது ஒரு கையெழுத்து. எப்படி தெரியுங்களா? இந்த ரெண்டு விரல்ல இந்த கையெழுத்தை நம்ம போடுறோம். ஆமா, அந்த மாதிரி கையெழுத்து போடும்போது அதுல எப்படி சார் தலையெழுத்து மாறும்? நிச்சயமா. அப்படின்னா
இது வந்து உங்களுக்கு குரு விரல். ஓகே, இந்த விரல் ஆள்காட்டி விரல், குரு விரல். ஓகே, சுக்கிரனுடைய விரல். இது இரண்டுமே படும்போது, இரண்டு குருக்கள் சேர்ந்து எழுதும் போது ப்ரெஷர் கெட்ஸ் நார்மல், பிபி. அந்த பிபி கெட்ஸ் நார்மல் அப்படின் போது ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கும். ஹார்ட் பீட்டும் பிபியும் கரெக்டாக இருக்கும்போது பிரெயின் கரெக்டாக வேலை செய்யும். இந்த எழுத்து வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா, மிக தெளிவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால தான் இந்த வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கை உதிரும். அதே மாதிரி ஒருத்தருடைய கையெழுத்து ஒருத்தர் போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஃபோர்ஜரி கூட பண்ணலாம், ஆனால் அதில் சில மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த வயது மூப்பு ப்ரெஷர் மாறும்போது அந்த கையெழுத்து மாறும், தலையெழுத்தே மாறும். நீங்கள் சொன்னது எவ்வளோ ஒரு பாயிண்ட் பாருங்க. அதனால கையெழுத்து, அந்த கிராஃபாலஜி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தலையெழுத்து மாறும். நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள், சினிமா துறையில் இருப்பவங்க, நடிகர்கள், இவங்க கையெழுத்துலாம் பாருங்களேன், அந்த கையெழுத்தை வச்சிங்கனாலே மிக பிரமாதமான எதிர்காலத்தை சொல்லலாம். ஓகே, சரிங்க, கண்டிப்பாங்க சார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்துல வந்து நான் விஞ்ஞானத்தையும் மருத்துவத்தையும் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஹார்ட்ன்றீங்க, இதுன்றீங்க, என்ன சொல்றேன், ஜோதிடம் வந்துமா எல்லாத்தினுடைய கலவைதான். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜோதிடம் மட்டும்தான் பார்ப்போம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஃபாரின்ல இருக்கு. யூஎஸ்ல போனீங்கன்னா பெண்டுலம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு நல்ல ஒரு அந்த அந்த பாயிண்ட், பாலகிருஷ்ணா ரெட்டியார் வெறும் ஜோதிடம் மட்டும்தான் பார்ப்பாரா அப்படின்னா, மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு இருக்குது, அதுக்குன்னு தனியாக அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு ஃபாரினில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்டுலம்னு ஒன்று இருக்கும், தனி ஊசல்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த பெண்டுலத்தை இப்படி வச்சுட்டு எதிர்க்க பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசனை வச்சுட்டு அந்த பெண்டுலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டும் இவருடைய வியாதிக்கு என்ன மெடிசன் கொடுத்தா சரி வரும்னு. நான் பண்றதில்ல, அதுக்குன்னு படிச்சுட்டு வந்து பெண்டுலம் அஸ்ட்ராலஜி, பெண்டுலம் மெடிசன் பண்ணுவாங்க. அது இப்போதைக்கு யூஎஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால மெடிசனுக்கு வந்து தனியாக தான் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும்னு இல்லை, பெண்டுலம் அஸ்ட்ராலஜிலேயே நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ரகசியம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம், காலேஜ் நமக்காக சரிமா. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்கோஸ்கரம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க. 28/11/1995. ஓகே, பிறந்த நேரம் 5:15 PM. PM, ஓகே. எந்த ஊர்ல இருக்கீங்க? PM, பெங்களூர். இப்போ அங்கதான் பிறந்தீங்களா? ரெண்டு சமாச்சாரம், திருமண வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி அமையும், உடல் நிலை கொஞ்சம் படுத்துதுமா, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, திருமண வாழ்க்கை மிக கவனமாக இருக்கணும். நான் ஏதாவது விட்டு போயிருந்தா நீ கேக்குறதா இருந்தா கேளுமா. ஹலோ, இருக்காமா லைன்ல? இருக்கீங்களா? லைன் கட் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு பிரச்சனை என்னன்னா, பெங்களூர்ல அவங்க எங்கன்னு சொல்லி இருந்தாங்கன்னா நியர்பை டெம்பிள் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுங்க, மூணு ஞாயிற்றுக்கிழமை. இதை பண்ணுங்க, அற்புதமான வாழ்க்கை வரும. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் காலர் சார். சரி, சொல்லுங்க. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க? நான் தான் கணபதி, எம்எஸ் கணபதி. ஓகே, மூணு ஒன்னு டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். என்ன டேட் சொன்னீங்க நீங்க? 3rd June 1968. ஹலோ, கம்மி பண்ணிருக்கேன், கம்மி பண்ணி தான் இருக்கு. இல்ல, இன்னமும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க டிவி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. 3/1/68 ஜனவரி மாசம் 3rd தேதி. 3/1/68 விடியற்காலை 1:55 தானே? ஆமாங்க, ஆமாங்க. நீங்க என்ன நட்சத்திரம்? அவிட்ட நட்சத்திரம், 1/2/2 வருதுங்க. திருவோண நட்சத்திரம் தாங்க வருது. என்னுடைய நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 4th தேதின்னு நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த கான்ட்ரவர்சி, அந்த பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம். நீங்கள் எங்கே இதில் சிந்தாதிரிப்பேட்டில் தானே இருக்கீங்க? ஆமாங்க. தாராளமாக உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, அது வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 7.5 சனி செய்யும் தொழிலும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கத்தான் செய்யும். தொழில் உங்களுக்கு வளர்ச்சி வேணும். ஆகவே என்னை வந்து பாருங்கள், சில டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். இப்போ ரொம்ப அவசரப்படுறேங்க, இந்த ஒரு 2-3 மாசமா
ஜென்ம சனி வரப்போகுது, இருந்தாலும் பயப்படாதீங்க. மகர ராசிக்கு அது ஒண்ணு பண்ணாது, என்ன வந்து பாருங்க. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். சொல்லுங்க மேம். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, யாருக்கு பார்க்க போறீங்க? எங்க பையனுக்கு பாக்குறோம். சொல்லுங்கம்மா, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 15/6/1991. ஓகே, பிறந்த நேரம்? 7/4 காலை. காலையில. ஓகே, பிறந்த இடம்? இங்கிலாந்து. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். இப்ப கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களா? ஆமாங்க மேம். தம்பி பேர் என்னம்மா? அருண்குமார். முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கும். தெல்ல தெளிவாக பேசுவான், மறைச்சு பேச தெரியாது. அதுதான் அவனது பலம், அதுதான் அவனது பலவீனம். செய்யும் தொழிலும் திருமண வாழ்க்கையும் பாதிக்கும். இந்த ரெண்டு கேள்விக்காக தான் இப்ப நீங்க தவம் இருக்கீங்க. வேற என்ன கேட்கணுமோ கேளுங்கம்மா. மேரேஜ் எப்ப ஆகும்? அதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா. இவருடைய ஜாதகத்துலம்மா செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதியில இருந்து குரு பலன் வருதுமா. திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறமாக பெண் இருப்பாள். அசலில் தான் அமையும். சொந்தத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அகலமான நெற்றி பெண் வந்து படித்த பெண்ணாக இருப்பா. நல்ல வசதி உள்ள ஒரு பெண்ணாக கிடைப்போம். லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்டான பெண்ணாக கிடைக்கும், அருமையான பெண்ணு கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சென்னையில் வந்து பாருங்கள். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். சார், காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. என்ன சார், என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் அத்திவரதர் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு தான் வந்து ஒரு இறுதி நாள், அவரை வந்து நீர்ல வந்து பிரதிஷ்டை பண்ண போறாங்க. எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்குன்னு சொன்னீங்க, சோ அதுக்கும் வந்து வாஸ்து எல்லாமே பார்ப்பாங்க. இல்லடா, ஏதோ பிரச்சனை உள்ள கேள்வி கேட்பீங்களே அப்படின்னு நினைச்சேன், கரெக்டா கேட்டீங்க. அத்திவரதருக்கும் வாஸ்து கேட்ட முதல் நாள் இந்த அம்மாவதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள், இது வந்து ஆகம விதிப்படி செய்யக்கூடிய சுவாமியினுடைய பலாபலன். இதில் வந்து வாஸ்து அப்படின்றது நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியாது. ரெண்டாவது, இதனை பற்றி டீட்டெயில் எல்லாமே இன்றைக்கி 8 மணிக்கு இதே வேந்தர் டிவியில், இதே வேந்தர் டிவியில் இன்றைக்கி 8 மணிக்கு திசைகள் 4 அப்படிங்கிற ப்ரோக்ராம் பாருங்கள். இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் நிறைய பதில் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய நேயர்கள், என் அன்பு ரசிகர்கள் அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுங்க. வாஸ்து இருக்கா இல்லையா, யாருக்கு? அத்தி வருதற்கு. இவங்க கேள்விக்கு அங்கே பதில் இருக்கு பாருங்க. அதுதான் இங்கே ஒரு ஷார்ட் ப்ரோமோ மாதிரி ஒன்று கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து சாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அண்ட் நீங்கள் வந்து அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா, அவரோட நம்பர் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9848991422007 0444005904 4354 0959. ஸோ நீங்கள் வந்து அவர் வெப்சைட் மூலயமாவும் காண்டாக்ட் பண்ணலாம், www.astroready.com. கரெக்டாக சொல்லிட்டுங்களா சார்? சுவாமியை வந்துட்டுமா எல்லாருமே தண்ணியில் வைக்கிறாங்க, பூமியில் வைக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஜோதிட ரீதியாக அதனுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா? சுக்கரனது அம்சம் பெற்றவர் தான் பெருமாள். ஓகே, அதுலேயும் சந்திரனுடைய அம்சம் பெற்ற நீரில் தான் சுவாமியை வச்சாங்களே தவிர, செவ்வாயினுடைய அம்சம் பெற்ற நெருப்புல வந்து பண்ணல. இது மிகப்பெரிய ரகசியம். நவ கிரகங்கள், பஞ்ச பூதங்கள், இது அத்தனையுமே அடங்கியதுதான் அத்தி வரதர். இந்த அத்தி மரத்துக்கு இருக்கக்கூடிய ரகசியம் இருக்கு தெரியுங்களா? அத்தி வரதருடைய மேலப்பட்டு படுற அந்த ஒளியே மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். அதனால்தான் அந்த காலத்துல மூல கருவறையில தேவதாரு மரம், அதை விட்டா அத்தி மரம். தேவதாரு மரம் இப்ப இல்ல, ஆனா அத்தி மரத்துல செஞ்சதுக்கான அற்புதமான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுவாமியை பார்த்தாலே மகா புண்ணியம். நீங்க போய் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. சுவாமியை பார்த்தாலே அந்த அத்தி மரமாகப்பட்டது கேட்டதை கொடுக்கும் மகா விருட்சம். ஜோதிடத்துல அவ்வளவு ரகசியம். அதனாலதான் வன்னி மரத்துல செய்யப்பட்ட பூஜைகள், அதுல சில ரகசிய பூஜைகள் செஞ்சா கிரக தோஷங்கள் போகும். அதனால்தான் நாங்க கூட சனிக்கிழமையில வன்னி மரத்துக்கு சில பூஜைகள் சொல்லி தருவோம். அது நாயுருவி. இதையெல்லாம் மூலிகையில் செய்யப்பட்ட மூர்த்தங்களுக்கும் மிகப்பெரிய ரகசியம். அதனால்தான் ஒவ்வொரு கோவில்லையும் ஸ்தல விருட்சங்கள் இருந்தது. இன்னும் நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்க, ஆனா நீங்க தவிக்கிறத பாத்தீங்கன்னா காலர்ஸ் வெயிட் பண்றாங்க உங்களுக்காக. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்க போறீங்க? பையனை கேக்குறேன். ஓகே சொல்லுங்க, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 7/12/1986. ஓகே, பிறந்த நேரம்? 3/2 இரவு. ஓகே, இரவு. எந்த இடத்துல பிறந்தாங்க சார்? அஞ்சியூர். உங்க தம்பி பேர் என்னங்க? ஆர் ஆர் கார்த்திகேயன்.
சார், இவருக்கும் அதே கதை தான் சார். செய்யும் தொழிலும் திருமண வாழ்க்கையும் சந்திரமங்கல யோக ஜாதகன் கடுமையாக உழைக்கிறான். ஏன்னா அதனுடைய பலன் வரல, உடம்பும் படுத்தும், கண், தலைவலி, நரம்பு பிரச்சனை, வயிறு எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். இவருக்கும் ஏழரை சனி ஆரம்பம். இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோவில்களுக்கு போவாங்க. இந்த ஆண்டு குருவும் சனியும் பெயர்ச்சி ஆகிறது, நிறைய பேர் இந்த கோவில்களுக்கு போக வேண்டியதாக இருக்கும். இந்த ஜாதகம் இருக்குங்க, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ? சத்தியமங்கலத்தில். பக்கத்துலேயே அந்த கோயில் இருக்கே உங்களுக்கு, அற்புதமான அம்மன் கோயில். என்ன கோயில்? பன்னாரி அம்மன் இல்லையா? பன்னாரி அம்மன். ஆமாம். அதில் ஒரு ரகசியம் தெரியுங்களா? தெரியாதுங்களா? மகாபாரதத்துக்கு அங்கே தான் பிளானே போடப்பட்டது. அது எதிரிலேயே அந்த கோயிலுக்கு எதிர்த்த மாதிரியே அற்புதமான பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம். மகாபாரத போர் ஜெயித்து அங்கே வந்து செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சில அட்டாட்சிகள் அந்த கோயிலில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே போய் விளக்கேற்றுங்க. ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல விளக்கேற்றுவாங்க. இந்த பையனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் விளக்கேற்றுங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம், பணப்பிரச்சனை, தொழில், திருமண தடை எல்லாமே போகும், நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, என் பேர். ஹலோ சொல்லுங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க? என் பேர் சுஜித். என் பேர் சுஜித் பாபு அப்படின்னு. ஓகே. 23/12/68 பிறந்தேன். ஓகே. பிறந்த நேரம்? நேரம் வந்து காலையில 10:20. ஓகே. எந்த இடத்துல இருக்கீங்க சார் இப்போ? கஷ்டப்பட்டவர். இவருக்கு தொழில் கடந்த 2 வருஷமா படாத பாடுபடுத்தது, அதோட உடம்பும் படுத்தது. என்ன சார்? நரம்பு பிரச்சனை இருக்கு சார். கொஞ்சம் கீரை, பேரிச்சம்பழம், பால், அயன் கண்டென்ட் கொஞ்சம் நிறைய எடுத்துங்க. அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு பக்கம் சனி தசை, இன்னொரு பக்கம் 7.5 சனி. ஆகவே ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரெண்டாவது, காலசர்ப தோஷ ஜாதகம் சார். அட போங்க சார், ராகுங்கிறீங்க, கேதுங்கிறீங்க, 33 வருஷம் வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அதே தான் சார் சொல்கிறீங்க, எனக்கு எப்போ தான் விடுதலை காலம் அப்படின்னு உங்கள் கேள்வி. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த 7.5 பீரியடில் தான் நீங்கள் செட்டில் ஆகணும். ஒரு முறை என்னை சென்னையில் வந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். நீங்கள் சார்ல சார் சென்னையில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அட்ரஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. நேரடியாக வந்தாலும் அவங்க அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சுலைமேடு, நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். நெக்ஸ்ட் கேள்வி கேட்கட்டுங்களா? நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களா? காலர் பார்த்துலாம். பார்க்கலாமா? வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. 8/3/98. ஓகே. பிறந்த நேரம்? 6:30 காலையில. ஓகே. பிறந்த இடம் எங்கம்மா? திண்டுக்கல் மாவட்டம். இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ சென்னையில. திருவட்டூர். டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிடுங்க. உடம்பு தாமா படுத்துது. உடம்பு படுத்துது. எதிர்காலம், அதாவது நல்ல வேலை, நல்ல எதிர்காலம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, தெளிவாக பேசுவேன். ஆணாய் பிறக்க வேண்டியவள், பெண்ணாய் பிறந்துட்ட. என்னம்மா பேரு? பிரீத்தி. பிரீத்தி, நல்லா இருக்குமா? உன் ஜாதகத்துக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குமா? கண்ட சனி முடிஞ்சு போச்சு, அஷ்டம சனி, இதில் தான் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஆனால் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்க. இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா என்ன ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க. குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கத்தாம செய்யும், அதனால தான் நீங்கள் என்னை வந்து பாருங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் புதன் நீச்சப்பட்டு போயிடுறான். அது விளக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னை ஆஃபீஸில் வந்து பாருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் காலர் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. என் நேம் கார்த்திகா. November 19th, 1993, ஈவினிங் 3:20 PM. ஓகே. பிறந்த இடம்? சென்னை தான். சென்னை தான். இப்போ சென்னையில் தான் இருக்கீங்களா? சென்னையில் தான் இருக்கேன். ஓகே. எங்கிருந்து பேசுறாங்கம்மா? சென்னை சார். சென்னையில? எங்க? சென்னையில் எங்கம்மா? சென்னை குளத்தூர். குளத்தூர். திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் 1 வருஷமா 2 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, 3 வருஷமா, இதுதான் உங்க கேள்வி. என்னம்மா? ஜனவரியில இருந்து உனக்கு கோல்டன் பீரியட் ஆரம்பம்.
இந்த 7.5 பீரியட் முடியறதுக்குள்ளே உனக்கு நல்ல குழந்தை, வீடு, வாசல் எல்லாமே உனக்கு நல்லபடியாக அமையும். ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோமா, டாக்டரை போய் பாருங்கள். நிறைய அயன் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு டேப்லெட் கொடுப்பாங்க, அவங்க கூட மருந்துலாம் தரமாட்டாங்க. நிறைய சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் காலர் சார், கொடுங்க. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க? அது பொண்ணுக்காக, கனிஷ்காங்க. ஓகே, பிறந்த தேதி சொல்லுங்க. 7/2/1997. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த காலைல 5:30. ஓகே, பிறந்த இடம் எங்க சார்? ஹாஸ்பிட்டலுங்க. ஹாஸ்பத்திரி கரெக்ட். எந்த ஊர் ஹாஸ்பத்திரி? பௌத்தர், நாமக்கல் மாவட்டம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இது யாருடைய குழந்தை? உங்க பொண்ணா? என்ன பேர் வச்சிருக்கீங்க? பேர் கனிஷ்காங்க சார். சார், இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை அப்போ தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பாருங்கள், நான் பொருத்தம் பார்த்து தரேன். என்ன காரணம், ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா, சூரியன் இவளுக்கு சனியோட வீட்டில் பகைப்பற்று போவதும், குரு நீச்சப்பட்டு போவதும், குருவோடு சேர்ந்த சுக்கரனும் ஒரே வீட்டில் 5 கிரகங்கள் இருப்பதும், ராகு செவ்வாயோடு சேர்ந்து இருப்பதும், எளிமையான சில பரிகாரங்கள், திருநாகேஸ்வரம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். பயப்படாதீங்க, முடிஞ்சால் இந்த வாரம் என்னை வந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டும் வரலாம். ஸோ அதுக்காக நான் நம்பர் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9845999789899 1427 0442374 00 59. இன்னொரு நம்பர் 0444350959. என் வெப்சைட் சொல்கிறேன், www.astroready.com. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம். சொல்லுங்கள் சார். ஹலோ, வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்கள் சார், யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்கு தான் சார். எனக்கு தான் மேடம். ஓகே, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 18/9/1956. ஓகே, பிறந்த நேரம்? 12:10 PM. நைட்டு. ஓகே, பிறந்த இடம் எங்க சார்? மதுரை. 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 இப்ப மதுரையில தான் இருக்கீங்களா? மதுரையில இருக்கு. மதுரையில எங்க இருக்கீங்க? திருப்பூர். நான் பழனத்தம். பழனத்தம் திருப்பூர்ல பிறந்தது. செவ்வாய்க்கிழமை காலையா புதன்கிழமை காலையா? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை காலையா? இல்ல, நைட்டு 12:10. அது புதன்கிழமை தானே? அப்ப சரி, அதனால தான் உங்களை கேட்டேன். எனக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே ஒரு காலர் அந்த மாதிரி தான் குழப்பினார். உங்க ஜாதகத்துல வந்து இந்த இடத்துல ஒரு மச்சம் ஒன்று இருக்கும், வயிற்றுக்கு மேல. அற்புதமான ஜாதகம். நீங்க அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்க நல்லா இருக்காங்க, ஆனா நீங்க அங்கேயே நிக்கிறீங்க. உங்க ஜாதகத்துல மனக்குழப்பமும் தொழில் பாதிப்பும் இருக்கு. என்ன தொழில் பண்றீங்க? செய்யும் தொழில் பாதிக்கும். இருந்தாலும் ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு புதிய தொழில், புதிய வாழ்க்கை அமையும். சொந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், அடுத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒன்று உங்களுக்கு விளக்கம் வேணும்னா என்னை சென்னையில் வந்து பாருங்கள். இது 7.5 சனியின் காலம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, பொறுமையாக போங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடைசியாக ஒரு கேள்வி இருக்கு. என்னம்மா? என்ன அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் அப்படின்னா அம்மன் கூழ் ஊத்துறது இந்த மாதிரி, அப்புறம் நெருப்பு மெதிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே சொன்னீங்க. ஸோ ஆவணியும் வந்துடுச்சு. ஸோ ஆவணி மாதத்தில் என்ன சிறப்பு, யாருக்கு சிறப்பு, நாங்கள் போய் யாரை போய் தரிசிக்கணும், யாரை கும்பிடணும்? சுமி எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விவகாரமான கேள்வி கேட்பாங்க. இந்த விவகாரம் கேள்வி கேட்கும்போதே நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆனால் ஆடி மாதத்துக்கு நீங்கள் அம்மனை கும்பிட்டீங்களே, ஆவணி மாதத்துக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? கவலையே படாதீங்க. புதன்கிழமை அன்னைக்கு ரொம்ப தெளிவாக இவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆவணி மாதம் சிறப்பு என்ன பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வேஜனா சுகினோபவந்தம்.